வணக்கம். நான் டாக்டர் ராஜேஷ், மெடிக்கல் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட், எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல். இன்று மெடிக்கல் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக பார்க்குற சிம்டம்னு பார்த்தோன்னா வயிறு எரிச்சல், வயிறு உப்பசம், வயிற்று வலி. இந்த சிம்டம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் பொதுவாக வரும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் எனக்கு 5 வருஷமாக அல்சர் இருக்குது, 10 வருஷமாக அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைன்னு பார்த்தோன்னா இல்லை, இது உண்மை கிடையாது. பொதுவாக ஒரு அல்சர் வந்து சில வாரங்கள் இருக்குமே தவிர வருடக்கணக்கில் இருக்காது. ஸோ அப்போயும் பேஷண்ட்ஸுக்கு வந்து அல்சருக்கு உண்டான அதே சிம்டம் ஏற்படுதுன்னு பார்த்தா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பேஷண்ட்ஸுக்கு அல்சர் இருந்தால் மட்டும் வயிறு எரிச்சல், வயிறு உப்பசம், வயிற்று வலி வரணுங்கிற காரணம் கிடையாது. இறைப்பையில் வெறும் அலர்ச்சியோ வீக்கமோ இல்லை எச்பையில் ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை நம்ம உணவு பழக்கத்தினாலோ இந்த மாதிரி வயிறு எரிச்சல், வயிறு உப்பசம் ஏற்படலாம். இதைவிட முக்கியமான காரணம், அதுவும் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா எனப்படும் கண்டிஷன் ஆகும். ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா எனும் கண்டிஷனில் இறப்பில் அலர்ச்சியும் இருக்காது, வீக்கமும் இருக்காது, அல்சரும் இருக்காது. ஆனால் இந்த பேஷண்ட்ஸுக்கு, அல்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி சிம்டம் ஏற்படுமோ அதே மாதிரி சிம்டம் ஏற்படும். இதுக்கு சில காரணம் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம், இல்லை டிப்ரெஷன் சொல்லலாம், இல்லை நம்ம வாழ்வியல் முறைன்னு சொல்லலாம். இது அதனால் எல்லா பேஷண்ட்ஸும் எரிச்சல் இருக்கிறவங்க எல்லாரையுமே அல்சர்னு ப்ராட் கேட்டகரியில் போடாமல் ஒவ்வொருத்தங்களும் கரெக்டாக ஆராய்ந்து ட்ரீட் பண்ணுற போது இந்த கண்டிஷனை கரெக்டாக ட்ரீட் பண்ண முடியும்.